உயிரும் உழவும் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வாரம் உங்களுக்கு நாங்கள் பல்வேறு விதமான விவசாய தொழில்நுட்ப வடிவங்களை தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வாரமும் நாங்கள் ஒரு விசேடமான தகவல்களையே தருவதற்காக வந்திருக்கின்றோம். அதற்காக விதை உற்பத்தி மற்றும் நடுகை பொருள் அபிவிருத்தி நிலையமான சீதா எலியருக்கு வருகை தந்திருக்கிறோம். இங்கு நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், உருளைக்கிழங்கு உற்பத்திக்கான விதை உற்பத்தியான விதை கிழங்குகள் இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றது. இலங்கையில் மேற்கொள்ளப்படுகின்ற பெரும்பாலான உற்பத்திக்கு தேவையான விதை உற்பத்தியானது இங்கிருந்தே மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த வகையில் இது தொடர்பான பல்வேறு விடயங்களை நாங்கள் உங்களுக்காக கலந்துரையாட இருக்கின்றோம். வாருங்கள், நேர்களை நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். உருளைக்கிழங்கு செய்கையில் ஈடுபடும் விவசாயிகளின் பிரதான நோக்கம் உயர்தரம் வாய்ந்த விளைச்சலை பெற்றுக்கொள்வதாகும். இவ்வாறு தரமானதொரு விளைச்சலை பெற்றுக்கொள்ள வேண்டுமெனின் அதற்காக விவசாயிகள் உயர்தரம் வாய்ந்த விதை உருளைக்கிழங்குகளை பயிர் செய்கைக்காக பயன்படுத்த வேண்டும் என்பது நாம் அனைவரும் அறிந்த விடயமே. நம் நாட்டுக்கு தேவையான விதை உருளைக்கிழங்கை நாட்டிலேயே உற்பத்தி செய்ய முடிந்தால் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் விதைக்கிழங்கிற்கான செலவு பணத்தை மிச்சப்படுத்த முடியும். மேலும் தரமான விதை உருளைக்கிழங்கை நம் நாட்டிலேயே உற்பத்தி செய்தால் நம் விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சலையும் உற்பத்தி செலவையும் குறைத்து நல்ல லாபத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டுதோறும் சுமார் 2 மில்லியன் G0 உற்பத்தியை மேற்கொள்ளப்படுகின்றது. அதுபோன்று G0 இருந்து உற்பத்தி செய்யப்படும் கிழங்குகள் 45-50 மெட்ரிக் டன்னாக காணப்படுகின்றது. மேலும் நுவரெலியா மாவட்டத்தில் விவசாய திணைக்களத்தின் விதை உருளைக்கிழங்கு உற்பத்தி பண்ணை 5 காணப்படுகின்றது. இந்த விவசாய பண்ணைகள் காணப்படும் இடத்தை சூழ 5000 அடிக்கு இயற்கை காடுகளால் சூழப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக இருக்கின்றது. இந்த 5 பண்ணைகளும் காணப்படும் நிலப்பரப்பானது 240 ஹெக்டேராக காணப்படுகின்றது. குறுகிய சுழற்சி முறையில் 80 ஹெக்டேர் நிலப்பரப்பில் பயிர் செய்கை செய்யப்படுகின்றது. இந்த 80 ஹெக்டேர் நிலப்பரப்பில் சுழற்சி முறையில் பயிர் செய்யப்படுவதன் நோக்கம் மண்ணோய்களை தவிர்ப்பதற்காகும். இவ்வாறு இல்லாது தொடர்ச்சியாக ஒரே இடத்தில் விதை உற்பத்தி செயற்பாடை மேற்கொள்ளும் போது நோய்க்காரணிகள் விதை உருளைக்கிழங்கு மூலம் பரவி முழு பயிர்ச்சிகையும் பாதிப்படைவதற்கு வாய்ப்புண்டு. ஆகவே அரச விதை உற்பத்தி பண்ணைகளில் 3 வருடங்களுக்கு ஒரு முறையென சுழற்சி முறையில் விதை உற்பத்தி செயற்பாடு நடைபெறுகின்றது. அரச விதை உற்பத்தி பண்ணைகளில் விதை குடும்பத்தின் பல தலைமுறைகள் விதை உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகின்றது. G1, G2, G3 என பிரதானமாக விதை உற்பத்திக்கு பயன்படுகின்றன. ஆண்டுக்கு 700-750 மெட்ரிக் டன் விதைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. மொத்தமாக விவசாய திணைக்களத்தினால் 1100 மெட்ரிக் டன்னாக உற்பத்தி காணப்படுகின்றது. அதுபோன்று வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் விதையின் அளவு 1000-1500 மெட்ரிக் டன்னாக காணப்படுகின்றது. ஆகவே வருடம் ஒன்றுக்கு 2500 மெட்ரிக் டன் விதையானது விவசாய திணைக்களம் மூலம் இறக்குமதி செய்யப்பட்ட விதை பிரமாணமாக காணப்படுகின்றது. இப்போது நாட்டில் உருளைக்கிழங்கானது வருடம் ஒன்றுக்கு 5000-6000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் பயிர் செய்யப்படுகின்றது. அப்படி பார்க்கும்போது சுமார் 12500 மெட்ரிக் டன் விதைகள் பயிர்ச்சிகைக்காக தேவைப்படும். இந்த விதை தேவை விவசாய திணைக்களமும் தனியார் துறையும் சேர்ந்து விவசாயிகளுக்கு வழங்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கின்றது. இதுபோன்று போத்தல்களில் காணப்படும் இளைய வளர்ப்பு தாவரங்கள் நமது பகுதிக்கு கிடைத்த பின் 24 மணித்தியாலங்கள் அப்படியே வைக்க வேண்டும். இவை சாதாரண சூழல் நிலைக்கு, அதாவது சூரிய ஒளிக்கு பழகுவதற்காக 24 மணித்தியாலங்கள் அப்படியே வைத்து விடுதல் வேண்டும். 24 மணித்தியாலத்தின் பின்னர் மூடியை திறந்து மேலும் அவை சூழலுடன் பழக்கப்படுவதற்கு காற்றோட்டம் ஏற்பட்டு சூழல் நிலைகள் சமநிலை அடைவதற்கு ஏற்ற வகையில் அமைத்து கொள்ள வேண்டும். இதன் பின்னர் இதன் அடிப்பகுதியில் காணப்படும் ஏகார் ஊடகத்தை அகற்றுவதற்காக அதனை தூய நீரிலிட்டு கழுவிக்கொள்ளவும் வேண்டும். பின்னர் இதற்காக தயாரித்த வளர்ப்பு ஊடகமான மண் தும்பு கலந்த ஊடகத்தில் தாவரங்களை நடுகை செய்யவும் வேண்டும். நடுகை செய்த பின்னர் சாதாரணமாக 7 நாட்கள் வரை அந்த தாவரங்களை பொலித்தினால் இறுக்கமாக மூடி கட்டி பாதுகாக்க வேண்டும். இதன் மூலம் விரைவாக வேர்கொள்ளல் தூண்டப்பட்டு வளர்ச்சியடையக்கூடியதாகவும் இருக்கும். 7 நாட்களின் பின்னர் பொலித்தீனை அகற்றி சாதாரண சூழல் நிலைக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போது இந்த தாவரம் நன்கு வேர்கொள்ளல் தூண்டப்பட்டு வளர்ச்சியடைந்துள்ள தாவரமாகும். இதன் பின்னர் 21 நாட்கள் செல்லும் வரை, அதாவது 7 நாட்கள் பாதுகாக்கப்பட்ட தாவரத்தை 21 நாட்கள் தூயவழி தாவரங்களை பராமரிப்பது போன்று பாதுகாத்து கொள்ள வேண்டும்.
நாங்கள் இங்கு வழங்கிய ஊடகமான மணல் மற்றும் தும்பிலிருந்து பெரிய அளவில் தாவரத்தால் போஷணையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நாங்கள் தாவரத்துக்கு தேவையான மேலதிகமான போஷணையை வழங்க வேண்டும். 21 நாட்களின் பின்னர் இந்த தாவரங்களைப் போன்று நன்கு வளர்ச்சியடைந்து இலைகள் பெரிதாகி தாவரம் பெரிய தோற்றத்தில் இருப்பதை அவதானிக்க முடியும். இந்த தாவரத்தில் முனையரும்பு மற்றும் அதனை சூழவுள்ள இலை ஒழுங்குகளை அவதானிக்கக்கூடிய வளர்ச்சியடைந்த தாவரமாக இருக்கும். இதன் பின்னர் இந்த தாவரத்தை சாதாரண பயிரை போன்று பராமரிக்க முடியும். விசேட பராமரிப்பு அவசியமில்லை. இந்த தாவரங்களின் தண்டு பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக கிளைகொள்ளல் தூண்டப்படும். வளர்ச்சியும் ஏனைய பயிர்களைப் போன்று சிறப்பானதாக இருக்கும். இதுவே எங்களுக்குரிய தூயவழி பெற்றோராக தொழிற்படப் போகின்றது. முன்பு நாங்கள் இளைய வளர்ப்பு மூலம் பெறப்பட்ட தாவரங்களை எடுத்து பயிற்றுவித்தது போன்ற ஒரு செயற்பாட்டையே இங்கு மேற்கொள்கின்றோம். இங்குள்ள தாவரங்களை அல்லது தண்டு துண்டத்தை வெப்பம், ஈரப்பதன், காற்றோட்டம் போன்ற சூழல் காரணிகளுக்கு பயிற்றுவிக்கப் போகின்றோம். இதற்காக ப்ரொபகேட்டர் முறையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கிரனோலா எனப்படும் வர்க்கமானது சாதாரணமாக 3 மாத வர்க்கமாகும். எங்களுடைய செயற்பாடுகளை செய்து நன்கு வளர்ந்த பின்னர், அதாவது 3 மாதங்கள் சென்ற பின்னர், தாவரங்கள் இதுபோன்று இருக்கும். தாவரம் முழுமையாக மஞ்சள் நிறத்தில் மாறி காணப்படும். இதுபோன்ற அறிகுறிகள் இருக்கும். வயது பூர்த்தியடைந்த பின்னர் அதிலிருந்து உருளைக்கிழங்கின் அடிப்படை விதைக்கிழங்குகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கிழங்கின் சுற்றளவை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இது சாதாரணமாக 10·15 மில்லிமீட்டராக காணப்படும். பிரதானமாக இந்த வேறுபாட்டுக்கிடையில் காணப்படும். இதிலிருந்து பெறப்பட்ட முழு அறுவடைகளையும் விதைக்கு பயன்படுத்த முடியும். பின்பு நாங்கள் இந்த விதையை G0 விதை உற்பத்தி செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தி கொள்ளப் போகின்றோம். இதன் உறங்குநிலை காலம் முடிந்த பின்னர் இவற்றை நாங்கள் நடுகைக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். உறங்குநிலை அகற்றுவதற்கு வைக்கப்பட்ட கிழங்குகளில் சிறிது காலத்தில் முளை அரும்புகள் உருவாகியிருப்பதை அவதானிக்க முடியும். இவ்வாறு முளைத்துள்ள விதைகளையே நாங்கள் விதை உற்பத்தி செயற்பாடுகளுக்காக மணல் நாற்று மேடைகளில் பயன்படுத்தி கொள்ளப் போகின்றோம். இந்த பகுதியின் உள்ளே நாங்கள் அடிப்படை உருளைக்கிழங்கு விதை உற்பத்தி அல்லது G0 விதை உற்பத்தி செயற்பாட்டுக்கான செயற்பாடுகளையே மேற்கொள்ளப் போகின்றோம். இந்த விதைகளை பெற்றுக்கொள்வதற்காக தாவரத்தை நடுக செய்வதற்கான செயற்பாட்டையே இங்கு மேற்கொள்ளப் போகின்றோம். இதற்காக நாங்கள் முன்பு பெற்றுக்கொண்ட நடுகை பொருட்களையே பயன்படுத்தப் போகின்றோம். அதாவது இளைய வளர்ப்பு மூலம் பெற்றுக்கொண்ட தாவரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட விதைக்கிழங்குகளையே இதற்காக பயன்படுத்தப் போகின்றோம். இங்கு நாங்கள் நடுகைக்காக மணல் நாற்று மேடையை பயன்படுத்தப் போகிறோம். பயன்படுத்தப்படும் மணலானது தொற்று நீக்கம் செய்யப்பட்ட நோய்க்காரணிகள் அற்ற மண்ணாக இருக்க வேண்டும். இதுபோன்ற ஒரு ட்ரேயில் 180 விதைகளை எங்களால் நடுகை செய்ய முடியும். விதைகளை நடுகை செய்த பின்னர் 21 நாட்கள் நாற்று மேடையை சீராக பராமரித்து கொள்ளவும் வேண்டும். இங்கு நாங்கள் 15 சென்டிமீட்டர் வளர்ச்சியை கொண்ட நாற்றுக்களையே எடுக்கப் போகின்றோம். ஆகவே இந்த 21 நாட்களின் பின்னர் 15 சென்டிமீட்டர் வளர்ச்சியை கொண்ட தாவரங்களை கவனமாக பிடுங்கி எடுக்க வேண்டும். இந்த வளர்ச்சியை காட்டுவதற்காக நாங்கள் சாதாரணமாக பயிருக்கு தேவையான போஷணை மற்றும் பராமரிப்பு செயற்பாடுகளை கவனமாக வழங்குதல் வேண்டும். இந்த 21 நாட்களுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் நோய் பீடை தாக்கம் ஏற்படாமல் இருப்பதற்கு ஏற்ற வகையில் கிருமி நாசினிகளையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பாதுகாப்பான முறையில் கண்டுகளை பெறுவது மிகவும் முக்கியமானது. ஏரோபோனிக் முறையில் பயிர்களுக்கு தாவர போஷணையை வழங்குவதற்கு பைப்லைன் மூலமாகவோ அல்லது மழைநீர் போன்று விசிறியோ வழங்க வேண்டும். நீரில் கரைந்த நிலையில் பயிருக்கு தேவையான பிரதான போஷணைகளையும் ஹல்பர்ட் சொலூஷனையும் வழங்குதல் வேண்டும். கிழங்குகள் சரியான பருமனை அடைந்த பின்னர் 4 நாட்களுக்கு ஒரு முறை நாங்கள் அறுவடையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்யாவிடில் கிழங்குகளின் பருமன் அதிகரித்து அதன் பாரம் காரணமாக தாவரம் சேதமடைய வாய்ப்புண்டு. அறுவடை செய்யும் போதோ வேர்களுக்கு பாதிப்பின்றி கவனமாக அறுவடையை செய்து கொள்ள வேண்டும். ஏரோபோனிக் முறையில் பயிர் செய்யப்படும் பயிர்களில் இருந்து G0 விதைகளை பெற்றுக்கொள்வது இங்கு நடுகை செய்து 21 நாட்களின் பின்னர் ஆகும்.
21 நாட்களின் பின்னர் 4 நாட்களுக்கு ஒரு முறை அறுவடை செய்யப்படும். அறுவடை செய்யப்பட்ட கிழங்கு தற்று ஒன்றில் இடப்பட்டு நோய்ப்பீடை தாக்கத்திற்கு உட்பட்ட கிழங்குகள் அகற்றப்படும். நாங்கள் அறுவடை செய்யும் கிழங்குகளின் பிரமாணம் என்று பார்க்கும்போது, அதாவது சுற்றளவு 15x25 மில்லிமீட்டராக இருப்பது சிறப்பானது. இது தரமான விதைக்கிழங்காகவும் இருக்கும். விதை உள்ள கிழங்கு உற்பத்தி அவற்றுள் பிரதானமாக G0 விதை உற்பத்தி பற்றி நாங்கள் கதைக்கும் போது, நாங்கள் தயாரிக்கும் அதாவது விவசாய திணைக்களத்தினால் உற்பத்தி செய்யப்படும் தரம் வாய்ந்த இந்த விதைக்கிழங்கானது விவசாயிக்கு சரியான பருமன் கொண்ட கிழங்கொன்று 6 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இதுபோன்ற பருமன் கொண்ட 600 கிழங்குகளை பயன்படுத்தி காலேக்கர் நிலப்பரப்பில் பயிர் செய்ய தேவையான விதைக்கிழங்குகளை உற்பத்தி செய்து கொள்ள முடியும். இதற்கு அடுத்து நாங்கள் சொல்ல வேண்டிய விடயம் உற்பத்தியாளர்களுக்கு, நீங்கள் G0 G1, G2, G3 என அடுத்த தலைமுறை விதைகளை உற்பத்தி செய்வதன் மூலம் நாட்டுக்கு தேவையான விதை தேவைகளை உற்பத்தி செய்வதுடன் லாபத்தையும் ஈட்டிக்கொள்ள முடியும். உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் விவசாய திணைக்களத்தின் மூலம் நாங்கள் பெற்றுத்தர முடியும். தொழில்நுட்ப விடயங்கள் மட்டுமல்லாது களஞ்சியம் தொடர்பான ஆலோசனைகளையும் வழங்க முடியும். உருளைக்கிழங்கு அடிப்படை விதை உற்பத்தி செயற்பாடு தொடர்பாக பார்க்கும்போது, இதன் 3வது படிமுறை தான் இந்த G1 விதைக்கிழங்கு உற்பத்தியாகும். G1 விதை உற்பத்தி செயற்பாடானது நேரடியாக மண்ணில் மேற்கொள்ளப்படும் பயிற்சிகையாக இருக்கின்றது. இதற்காக நாங்கள் விசேடமாக தயாரிக்கும் ஊடக கலவையை பயன்படுத்திக் கொள்கின்றோம். போசணி நிறைந்த மூலப்பொருட்களை கலந்து இந்த ஊடகம் தயாரிக்கப்படுகின்றது. அதாவது மேல்மண், கருக்கப்பட்ட ஓமி, தும்பு போன்றன பயன்படுத்தப்படுகின்றது. மேலும் மண்ணானது தொட்டு நீக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். இங்கு நடுகை பொருளாக பயன்படுத்துவது G0 விதைகளாகும். இங்கிருந்து பெற்றுக்கொள்ளப்படும் அறுவடையானது G1 காணப்படுகின்றது. இது சாதாரண பயிற்சியை போன்றே பராமரிக்கப்படுகின்றது. இங்கு தாவரத்துக்கு தேவையான போசண நீர்ப்பாசனத்துடன் சேர்ந்து வழங்கப்படுகின்றது. புதியதாக நாங்கள் இங்கு பயிற்சியை மேற்கொள்கின்றோம் என்பதால் மண்ணில் உள்ள போசணையை விட மேலதிகமாக சிபாரிசு செய்யப்பட்ட ஊட்டச்சத்துக்களையும் வழங்க வேண்டும். வழக்கமான செயற்பாடுகளான நோய் பீடை கட்டுப்பாடு மிகவும் முக்கியமானது. நாங்கள் அதிகளவில் இந்த விதை உற்பத்தி செயற்பாடுகளை பாதுகாக்கப்பட்ட இல்லங்களில் மேற்கொள்வதால் பெரும்பாலான நேரங்களில் நோய் பீடை தாக்கமின்றி பேண முடியும். பிரதானமாக வைரஸ் நோய் தாக்கமின்றி, வெண்மூட்டு பூச்சிகளின் தாக்கமின்றி தொடர்ச்சியான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதே நோக்கமாகும். இங்கிருந்து பெற்றுக்கொள்ளப்படும் அறுவடை விதைகளை விவசாயிகளுக்கும் விதை பண்ணைகளுக்கும் வழங்கக்கூடியதாக இருக்கும். சென்ற வருடம் விவசாய திணைக்களத்தின் விதை நடுகை பொருள் உற்பத்தி பிரிவினால் எமது விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட G0 விதை உருளைக்கிழங்கு 890,000 ஆகும். விவசாயிகளின் விதை தேவைக்காகவும் அவர்களின் நன்மை கருதியும் இது வழங்கப்படுகின்றது. எமது நாட்டு மக்களுக்கு தேவையான மொத்த விதை உற்பத்தியின் சிறிய பங்கானது இங்கே நடைபெறுவதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. பல்வேறு விதமான விடயங்களை நாங்கள் இன்று உங்களுக்காக தந்திருந்தோம். அதாவது இளைய வளர்ப்பு மூலம் உற்பத்தி செய்யப்படும் கண்டுகளிலிருந்து G0 விதை உற்பத்தியானது இங்கு நடைபெறுகிறது. பின்பு இதிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட அந்த G விதைகளானது இங்குள்ள பல்வேறு விதமான விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு அதன் மூலம் G1 விதை உற்பத்தியானது நடைபெறுகிறது. தொடர்ந்து அவ்விதை உற்பத்தியானது பல்வேறு விதமான விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு நமது நாட்டுக்கு தேவையான மொத்த உற்பத்தியின் சிறிய பங்கு இங்கு மேற்கொள்ளப்படுது காணக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கும் இது தொடர்பான பல்வேறு விடயங்கள் தேவைப்படின் விதை மற்றும் நடுகை பொருள் உற்பத்தி நிலையம் சீதா எளிய தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது 19-20 விவசாய ஆலோசனை சேவையும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் புதியதொரு விவசாய தொழில்நுட்ப தகவலுடன் சந்திக்கின்றோம். நன்றி.